எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகிற ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 2024வது ஆண்டு சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி திருநாள் மிகவும் விசேஷமான நன்னாள். இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாளிலே நீங்கள் அவசியம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம் அப்படின்னு இதை சொல்லலாம். 1 ரூபாய் நாணய பரிகாரம் அப்படின்ட்டு இதனுடைய பெயர். இது வந்து விநாயகரை வேண்டி செய்யக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கிறது. முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான், அவருக்கு உரிய திதிதான் சதுர்த்தி திதி. அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நாம் தேய்பிறை சதுர்த்தி, அதாவது சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். இந்நாளில் விரதம் இருந்து எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளை தும்பிக்கை விநாயகனை வேண்டிக் கொண்டால் யாவும் கைகூடும், கேட்டது எல்லாம் உங்களிடத்திலே வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுவது சாஸ்திரம். பொதுவாக எத்தனையோ விரதங்கள் இருக்குது, பிரதோஷ விரதம், ஏகாதசி விரதம், சிவராத்திரி விரதம் என்று எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் நாம் ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் எளிமையானது, சிம்பிளாக செய்யக்கூடிய விரதமாக இது இருக்குது. காலையில் எழுந்துக்கிறீங்க, குளிச்சு முடிக்கிறீங்க, விநாயகரை வேண்டுறீங்க, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போகிறீங்க, கும்பிட்றீங்க, அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறீங்க, சாயங்காலமாக நீங்கள் அதே மாதிரி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சந்திரனை பார்த்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. இடையில் விநாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் நீங்கள் கலந்துக்கணும். இப்படி செய்கிறதுனால அவரினுடைய முழு திருவருளையும் நீங்கள் பெறுவீர்கள். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை விதமான தடங்கல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் என சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் அது அத்தனையும் மாறி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது வசந்த காலம் பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான துளி ஐயமுமே கிடையாது. இப்போ இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாளில் செய்யக்கூடிய இந்த 1 ரூபாய் நாணய பரிகாரமாகப்பட்டது எப்படின்னா, பொதுவாக இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்குமே செய்வாங்க. நாம் இதை இதாக செய்யணும்னா 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. நாணயத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய தலையை வலது பக்கமாக 3 முறை, இடது பக்கமாக 3 முறை சுற்றி உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் அழகாக படுத்து தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் அந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு அதோட சில காசுகளை போட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் வாங்கி அருகில் இருக்கிற எறும்பு புத்தலை போட்டு விடுங்கள். இப்படி செய்வதன் மூலமாக திருஷ்டி நீங்கும். கண்ணீடுன்னு சொல்வோம், அதாவது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் இந்த திருஷ்டி அப்படிங்கிற விஷயத்தில் சிக்கி கஷ்டப்பட்டுட்டு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பல பேர் பார்க்கறது ஒன்று, நாங்கள் நல்ல நிலைமையில் இருந்தேங்க, அது என்னன்னே தெரியலைங்க, சரசரசரன்னு எல்லாமே போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் திருஷ்டியாக இருக்கலாம். இந்த திருஷ்டி என்பது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டு தான் இருக்குது. அந்த திருஷ்டி நீங்குவதற்கு இந்த ஒரு பரிகாரம் பயன்படும். கிரக தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அதுவும் இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் நல்ல பலனினை அடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோயில்லையுமே, எல்லா விநாயகர் கோயில்லையுமே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பாலோ, பஞ்சாமிர்தமோ, நெய்யோ, எண்ணெயோ,
தைரோ, இப்படி திரவியங்கள் எதுனாலும் பரவாயில்ல, அந்த திரவியத்தை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் யாவும் கிடைக்கும், எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும். ஒவ்வொரு திரவியத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பிள்ளையார் அபிஷேகம் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். எண்ணெயில் பண்ணீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும், நெய்யில் பண்ணீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், பஞ்சாமிர்தத்தில் பண்ணினீங்கன்னா குடும்பத்தில் புத்திர செல்வம் உண்டாகும், பாலில் பண்ணீங்கன்னா குடும்பத்திலிருந்து வந்த தொல்லைகள் துயரங்கள் ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் நீங்கும். அதே மாதிரி தயிரில் பண்ணிங்கன்னா ஒற்றுமை மேம்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகங்களுக்கும் சந்தனத்தில் பண்ணிங்கன்னா சுபகாரிய தடை நீங்கும். அதே மாதிரி பன்னீரில் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் சீக்கிரமாக நல்ல சேதி வந்து சேரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான அபிஷேக திரவியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட பலன்கள் உண்டு. அதை நாம் பயன்படுத்தி சிறந்த பலனினை அடையலாம். இப்போது இந்த அபிஷேகங்களில் எண்ணற்ற அபிஷேகங்கள் இருந்தாலும் நாம் உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு உண்டான காணிக்கையை கோயிலுக்கு கொடுப்பதன் மூலமாக சிறந்த பலனினை பெறலாம். முடியாதவங்க கண் குளிர பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். பிள்ளையாருக்கு நடைபெற அந்த அபிஷேகத்தை கண் குளிர பார்த்து தரிசனம் பண்ணாவே அதுவே ஒரு மிகப்பெரிய பேறு. அதே மாதிரி தீபம் ஏற்றுவது, சங்கடகர சதுர்த்தி நாள் அப்படின்னாலே அவசியம் போயிட்டு நெய் தீபம் ஏற்றுறதோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதோ அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுறது, இந்த மூணு தீபமே பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். இந்த மூணு தீபத்திலையும் நீங்கள் வந்து விளக்கு போடலாம், சிறப்பான பலன் உண்டு. அதாவது அகல் விளக்கில் இந்த மூணு எண்ணெய்களில் ஏதாவது ஒரு எண்ணெய், ரெண்டு விளக்கில் தான் போடணும். எப்பயுமே கோயிலில் தீபம் போடுறீங்கன்னா ரெண்டு விளக்கில் தான் தீபம் போடணும், ஒரு விளக்கில் சிங்கிளாக போடக்கூடாது. ரெண்டு விளக்கில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு நீங்கள் வந்து பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடணும். இந்த தீபம் உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும், சகல விதமான சுபிக்ஷங்களையும் பெற்றுத்தரும், செல்வ வளத்தை மேம்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தீபம் போட்டுருங்க, அதாவது எல்லாருமே போடலாம், சிறந்த பலன் உண்டு. திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளுங்கள். மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தவற விடாமல் விரதம் இருங்க. விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் விரதம் இருந்தீங்கன்னா, ஒரு மாதமும் விரதம் இருக்கணும், ஒரு வருஷம் முழுக்க விரதம் இருந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் முடியறதுக்கு உள்ளவே உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை, அதாவது கண்கண்ட அனுபவ உண்மை. இதில் ஒளிவு மறைவுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா பல பேர் நாங்கள் ஒரு வேண்டுதலை செய்கிறேங்க, பரிகாரங்களை செய்கிறேங்க, பலன் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இது அப்படி போகாது, இது நிச்சயமாக பலன் உண்டு. நீங்கள் அவரை நோக்கி தியானம் பண்ணுறீங்க, அவரை நோக்கி விரதம் வைக்கிறீங்க, அவருக்காக உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. ஒரு வருஷம் சங்கடகர சதுர்த்தி நாள் வந்தாலே கண்டிப்பாக விரதம் தருங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை அவர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி தீபம் போட்டுருங்க, அதாவது எல்லாருமே போடலாம், சிறந்த பலன் உண்டு. திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளுங்கள். மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தவற விடாமல் விரதம் இருங்க. விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் விரதம் இருந்தீங்கன்னா ஒரு மாதமும் விரதம் இருக்கணும், ஒரு வருஷம் முழுக்க விரதம் இருந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் முடியறதுக்கு உள்ளவே உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை, அதாவது கண்கண்ட அனுபவ உண்மை. இதில் ஒளிவு மறைவுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா பல பேர் நாங்கள் ஒரு வேண்டுதலை செய்கிறேங்க, பரிகாரங்களை செய்கிறேங்க, பலன் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இது அப்படி போகாது, இது நிச்சயமாக பலன் உண்டு. நீங்கள் அவரை நோக்கி தியானம் பண்ணுறீங்க, அவரை நோக்கி விரதம் வைக்கிறீங்க, அவருக்காக உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. ஒரு வருஷம் சங்கடகர சதுர்த்தி நாள் வந்தாலே கண்டிப்பாக விரதம் தருங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை அவர் கொடுப்பார்,
நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.